ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ட்ரிபிள் ஆர் மூவிலேருந்து நாட்டு நாட்டு அப்படின்ற பாடல் ஆஸ்கர்ஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்ற டைட்டில் கீழே இந்த அவார்டை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு பாடல் ஆஸ்கர்ஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்றத பெருமையாக தீபிகா படுகோன் அவர்களும் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரவுட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் மொத்த இண்டஸ்ட்ரியுமே இந்த அவார்ட் மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட விஷஸை RRR டீமுக்கு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சூர்யா அவர்கள் ஒரு பெரிய கங்கராட்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் RRR மூவி டீமுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீராவாணி சாரோட கம்போசிங்கோட எக்ஸலன்ஸ்க்காக இந்த ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு. நாட்டு நாட்டு பாடல் வந்து ஆஸ்கர்ஸ் வின் பண்ணதில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ராஜமௌலி சார், உங்களோட வண்ணம் எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு, நீங்கள் இன்னும் இன்னும் ஷைன் ஆகணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களை ஆஸ்கர்ஸ் 95ல பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். இந்தியா ஷைன்ஸ் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் போட்டிருக்காங்க. ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் ஷைன் ஆன் இந்தியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் டு ரெண்டு வின்னர்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எலிஃபென்ட் விஸ்பர் அண்ட் டீம் அண்ட் RRR அண்ட் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரூலி எபிக் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஷா அகினேனி, எவ்வளோ ஒரு ப்ரவுட் மொமெண்ட் இது, இந்தியாவுக்கு ஹிஸ்ட்ரி படைச்சிருக்கீங்க, வரலாறுல வந்துட்டீங்க. நாட்டு நாட்டு பாடல் ஆஸ்கர்ஸ் வின் பண்ணதுக்கு ஒரு பெரிய சல்யூட் அண்ட் கங்க்ராட்ஸ் டு தி என்டையர் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் அவங்களோட ஸ்டோரியில ரீஷேர் பண்ணி நாட்டு நாட்டு ஆஸ்கர் அவார்ட்ஸ் வின் பண்ணிருச்சா அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்டடா கியூட்டான ஒரு எமோஜி போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. மகேஷ் பாபு அவர்களும் நாட்டு நாட்டு பாடல் கிராசிங் ஆல் த பவுண்டரிஸ் அண்ட் மேக்கிங் இந்தியா ப்ரவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் RRR, இந்த மாதிரி ஒரு ஃபினாமினல் வின் நீங்க ஆஸ்கர்ஸ்ல வென்றதுக்காக. அண்ட் அனுஷ்கா ஷெட்டி அவர்கள், நான் நிஜமா பேச முடியாத நிலைமையில இருக்க, ஐ எம் ஸ்பீச்லெஸ், ஜஸ்ட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டு த ஹோல் RRR டீம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு போஸ்டே போட்டிருக்காங்க, அவங்க ராம்சரண் அவர்களோட சேர்ந்து நாட்டு நாட்டு ஸ்டெப்பு போட்டதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அதுல அவங்க போட்டிருக்க கேப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் அ மொமெண்ட் ஆஃப் ப்ரைட் ஃபார் எவ்ரி இந்தியன், ரெண்டு அவார்ட் வின் பண்ணதுல எல்லாருக்குமே ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்டா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு RRR டீம், ஒரு ஒருத்தரையும் தனியா மென்ஷன் பண்ணியும் போட்டிருக்காங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் தி எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்க எங்களை ரொம்ப ப்ரௌட் ஆக்கிட்டீங்க, இந்த டே ஃபார்எவர் ஹிஸ்டரியில இருக்க போது, அதை நினைக்கும் போது நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் ஷேர் பண்ணியிருக்காரு, நாட்டையே ஆட வச்ச இந்த பாடலுக்கு ஒரு டாப் லெவல் ரெகக்னிஷன் கிடைச்சதுல நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஒரு இந்தியனாகவும் ஒரு ஆர்டிஸ்டாகவும் உங்களோட சாதனையை நினைத்து பெருமிதம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அழகா ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் கம்போசர் கீராவாணி சாருக்கும் டைரக்டர் ராஜமௌலி சாருக்கும் ஹோல் RRR மூவிக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோல் இந்தியாவுமே இந்த வெற்றியா அவங்களோட வெற்றியா தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. LittleTalks மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.